தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையினர் 10,099 பேருக்கு முதலமைச்சர் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஆள் சேர்க்கும் பணி அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் நடைபெற்று வந்தது. இதில் பல்வேறு பயிற்சிகளில் வெற்றி பெற்றவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து 10,099 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணி நியமன ஆணை இன்று வழங்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டுள்ள 10,099 பேரில் 25 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வருகிற 12 தேதி முதல் பயிற்சிகள் தொடங்குகிறது.